வணக்கம் சாப்பாடு பிரியர்களே, இது நம்ம பழைய சொறு பச்சை மிளகா தாங்க. இந்த வாரம் குக் வித் கோமாளியில் சீஃப் கெஸ்டாக வந்த ஆக்டர் பிரசாந்த் அவங்க செஞ்ச பன்னீர் பழமிளகா வறுவல் எப்படி செய்யறதை பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கும் போதுலேயே இதில் 6 காஞ்ச மிளகாய் வத்தலை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்து பழமிளகா தான் சேர்ப்பாங்க. பழமிளகா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காதனால நான் காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ வத்தல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வசனை போன பிறகு இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் 200 கிராம் போல் பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீர் சேர்த்துட்டு இந்த பன்னீரையும் இந்த மசாலாவோடு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ பன்னீரை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய்ப்பால், நல்லா திக்கான தேங்காய்ப்பாலாக சேர்த்துக்கோங்க. தேங்காய்ப்பால் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து நம்மளோட விருப்பம் தான், ஜஸ்ட் ஒரு கலருக்காக நம்ம சேர்க்கறது தான். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு லோ ஃப்ளேமில் இந்த தேங்காய்ப்பால் நல்லா திக்காய் வர வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்து அந்த தேங்காய்ப்பால் வந்து நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த வர குக் வித் கோமாளியில் சீஃப் கெஸ்ட்டாக வந்த ஆக்டர் பிரசாந்த் அவங்க செஞ்ச பன்னீர் பழமிளகா வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.